கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்காது என்றும் அதனை திரும்ப பெறுவதாகவும் எடியூரப்பா அரசு தெரிவித்திருக்கிறது. ஈகிள்டன் ரிசார்ட்டில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கும் விடுதிக்கு பாதுகாப்பு கிடையாது என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. எடியூரப்பா அரசு தலைமையிலான காவல்துறையினர் அங்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பை திரும்ப பெற்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஈகிள்டன் ரிசார்ட்டில் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய காட்சி சிஎன்என் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிரத்யேக காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிக்கு காவல்துறை பாதுகாப்பு கிடையாது என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அங்கு போடப்பட்டிருந்த காவல்துறையினரின் பாதுகாப்பையும் அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நந்தா அந்த தனியார் விடுதியில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நந்தா, தற்போது என்ன காரணத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு பாதுகாப்பு கிடையாது என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள்? காயத்ரி, இங்கே பெங்களூரிலிருந்து மைசூர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய விடுதி என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த சொகுசு விடுதி. நேற்று இரவு சுமார் 9 மணியளவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு இந்த சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு இன்று காலை எடியூரப்பா முதல்வராக பதவியேற்றதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேருந்து வழியாக கர்நாடக சட்டசபைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக கர்நாடக சட்டசபைக்கு எதிரில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பு கர்நாடக முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மதச்சார்பற்ற ஜனதா சலத்தின் சார்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் காலை 9 மணியளவில் துவங்கப்பட்ட இந்த தர்ணா போராட்டம் 12 மணி வரை நடைபெற்றது. அதற்கு பிறகு அங்கிருந்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேருந்துகள் மூலமாக அதே ஈகிள்டன் சொகுசு விடுதிக்கு அழைத்து வரப்பட்டார்கள். தற்போது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவிலிருந்து இந்த சொகுசு விடுதிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை அரசாங்கம் மாறி இருக்கக்கூடிய சூழலில், அதாவது எடியூரப்பா முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில், இந்த சொகுசு விடுதிக்கு அளிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு விடக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கே இருக்கக்கூடிய போலீஸாரினுடைய பாதுகாப்பு கூட முழுவதுமாக விடக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக தற்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில நிர்வாகிகளே இந்த பாதுகாப்பு பணிகளை கவனித்து வருகிறார்கள்.